நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் மேல உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என்னம்மா எத்தனை பிள்ளைங்க ஆட்டோல வராங்க, எல்லாரும் ஜாக்கிரதையா உட்காந்து வராங்கல்ல, நீ மட்டும் இப்படி கவனம் இல்லாம கீழே விழுந்துட்டிய. இருமா உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நான் வர சொல்றேன். என்ன ஆட்டோ டிரைவர் கால் பண்றாரு சொல்லுங்க. மேடம் உங்க பொண்ணு ஆட்டோல இருந்து கீழே விழுந்துருச்சு மேடம். ஐயோ என்ன சொல்றீங்க, என்னாச்சு, அவ இப்ப எப்படி இருக்கா? கீழே விழுந்ததுல சின்னதா அடிபட்டு இருக்கு மேடம், சாதாரண அடிதான் மேடம், கை கால்லாம் கொஞ்சம் காயம் ஆயிடுச்சு, மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க உடனே புறப்பட்டு திருப்பதி நகர் இரண்டாவது தெருவுக்கு வாங்க மேடம். நான் வரேன். என்னமா என்னாச்சு அண்ணே, தர்ஷினி ஆட்டோல இருந்து கீழே விழுந்துட்டாரு. ஐயோ என்னமா இவ்ளோ ரத்தம் போவாதீங்க. சரி சார், நீ வாங்க வாங்க போங்க. ஏறா மெதுவா வந்துருச்சு, வலிக்குதாம்மா? ம், உள்ள உக்காருங்க. பாத்து பாத்து ஏறி உக்காரு. போ உள்ள ஏறுமா, போ. எங்க போற? நீ கோயிலுக்கு போறா போன? உன்னை யார் செங்கல் சூளைக்கு போக சொன்னது? அங்க நீ தனியா எதுக்கு போன கேக்குறல? ஏய் சொல்லு. மாமா சத்தம் போடாதீங்க, வீட்டுல அத்தை மாமாக்கு தெரிஞ்சா பயப்பட போறாங்க. ஆமா அவங்க எதுக்கு பயப்படணும்? நடந்ததை நீ சொல்றதுக்கு அவங்க எதுக்கு பயப்படணும்? மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. அப்புறம் வெற்றிதான் முயற்சி பண்ண தெரிஞ்சா மாமா அவனை தேடி போய் பிரச்சனை பண்ணுவாரு. அப்படி நடந்த வெற்றி அந்த வீடியோ ஆதாரத்தை வீரசிங்கத்துக்கு அனுப்பிடுவானே. அது மட்டும் வீரசிங்கத்துக்கு போச்சுன்னா அண்ணன் ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால வெற்றிதான் இதுக்கு காரணம்னு மாமா கிட்ட கூட சொல்லக்கூடாது. இப்ப என்ன பண்றது? ஏய் என்னடி யோசிச்சுங்கறா, அவன் யாருன்னு சொல்லு. மாமா சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க.
அத்தைக்கும் மாமாவுக்கும் நடந்தது தெரிய வேண்டாம். அது மட்டும் இல்ல, வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாதா? அப்படி தெரிஞ்சா நிறைய பிரச்சனை வரும் மாமா. ஏய், என்ன பாத்த, நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நான் உனக்கு கேக்குறேன், நீ ஒன்னு பதில் சொல்லுங்கற. சரிடி, நான் யாருகிட்டயுமே எதுவுமே சொல்ல, ஆனா அது யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. மாமா, தயவு செஞ்சு இப்ப எதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு நான் எப்ப சொல்லுமோ அப்ப சொல்றேன். அப்படின்னா இப்ப சொல்ல மாட்டியா? மாமா, இப்ப சொல்ல முடியாது. என் நிலைமையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது பாருங்க, என் பேச்சு நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? என் மேல நீங்க மதிப்பு வச்சிருக்கிறது உண்மைதானே? நான் எதை செஞ்சாலும் நல்லதுக்காக தான் செய்வேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? தயவு செஞ்சு இப்ப எதையும் என்கிட்ட கேட்காதீங்க மாமா. அதே மாதிரி நடந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வண்டியில வரும்போதே கேட்டேன், வீட்டுல வந்து சொல்றேன்னு சொன்னேன். நான் அங்கேயே நினைச்சிருந்தா கேட்டுருப்போம் உன்ன. ஆனா நடந்த சம்பவத்தை நினைச்சு நீ பதறி போயிருப்பேன்னு சொல்லிட்டு நான் பேசாம வாய முட்டு வந்தேன். இங்க வந்து கேட்டா யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் அப்புறம் சொல்றேன்ற. என்ன பைத்தியம் நினைச்சு அமைதியா இருங்களே, கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. என் மேல எல்லாம் மண்ணா இருக்கு. அதே மாமா வரத்துக்குள்ள நான் போய் குளிச்சுட்டு துணி மாத்திட்டு வந்துறேன். நான் சொல்றத மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க. யாரோ அவ உயிரை எடுக்க துணிஞ்சிருக்கானுங்க. விடமாட்டேன். நீ சொல்லனாலும் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு என் கையாலே கொல்லுவேன், என் கையாலே கொல்லுவேன். என் தங்கத்தை கொல்லணும்னு நினைச்சவன் என்ன கொல்லணும்னு நினைச்சது சமம். அது யாரு யாரு யாரு? இது வேற யாரு? வீரசிங்கம். வீரசிங்கத்துக்கிட்ட நம்ம உதவி கேட்டா கண்டிப்பா வீரசிங்கம் நமக்கு இதுக்காக உதவி பண்ணுவாரு.